நான் இப்போ சமீபத்தில் ஒரு கிரகப்பிரவேசம் ஃபங்க்ஷனுக்காக இந்த பூஜை பொருட்கள்லாம் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிசைன்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த தட்டு வந்து இந்த மணி, பஞ்சபாத்திரம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு பெரிய தட்டாக வாங்கிட்டேன். அதில் வந்து மணி வந்து நந்தி வச்ச மாதிரி மணி வாங்கினேன். இப்போ பெருமாள் நாமம் போட்ட மணி அந்த மாதிரி இருக்கும், நந்தி வச்ச மணி வாங்கினேன். அதுக்கப்புறம் வத்தி ஸ்டாண்ட் வந்து குடம் மாதிரி அழகாக இருந்துச்சு, அதனால் அது வாங்கினேன். அப்புறம் கற்பூர ஆரத்தி கரண்டி வாங்கினேன், அதுவுமே நல்லா டிசைனாக நல்லா இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் இது வந்து சின்னதாக காம்பேக்டாக நல்லா இருந்துச்சு, அதனால் வாங்கினேன். இந்த பஞ்சபாத்திரம் வந்து தண்ணி ஊற்றுறது, அந்த செட்டோட இந்த கரண்டியும் சேர்த்து வாங்கினேன். பஞ்சபாத்திர செட்டு இது, இதுவுமே நல்லா ஷேப் நல்லா அழகாக சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பொதுவாக ஒரே கடையிலேயே எல்லாமே கிடைக்கும், ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து வாங்கினதால நான் வந்து பல கடைங்க ஏறி இறங்கி இந்த டிசைன்ஸ் இருக்கிறதா வாங்கினேன். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாத வரைக்கும் எனக்கு அது வாங்க பிடிக்காது. இது எல்லாமே எனக்கு பிடிச்சதுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றா கலெக்ஷன் பண்ணேன். இதெல்லாம் ஒரே இடத்துல கிடைச்சதில்லை, ஒவ்வொரு கடையில் ஒன்று ஒன்று வாங்கினது. இந்த காமாட்சி அம்மன் விளக்கை வந்து நான் இன்னொரு கடையில் வாங்கினேன், இது நல்லா இருந்துச்சு. அந்த முகம்லாம் கொஞ்சம் அம்சமாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் காமாட்சி அம்மன் விளக்கு அழகாக இருக்கும். அதனால் எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு கடையில் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல. அதுக்கப்புறம்தான் ஒரு கடையில் இந்த மாதிரி அம்சமாக கிடைச்சிது விளக்கு, அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டேன். காமாட்சி அம்மன் விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன தட்டு வாங்கினேன், அது இதே டிசைன்லே வாங்கிட்டேன். இப்போ பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் இது எல்லாத்தையும். இந்த நந்தி ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குற இடமே பூஜை அறை தான், அதனால் பூஜை அறையில் இருக்கிற இந்த பூஜை பாத்திரம் வந்து நல்ல அம்சமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த காமாட்சி அம்மன் விளக்குக்கு கீழே வைக்கிற தட்டும் அதே மாதிரி இந்த பஞ்ச பாத்திரத்தில் வைக்கிற தட்டும் எனக்கு ஒரே டிசைனில் கிடச்சிடுது, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம இந்த தட்டு மேலே தான் காமாட்சி அம்மன் விளக்கை வைப்போம். அந்த விளக்கை சுற்றி நம்ம பூ அலங்காரம் பண்ணுறதுக்கு நல்லா தேவையான அளவுக்கு கேப்பும் இருந்துச்சு, அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இது வாங்கினது. இது நான் கிரகப்பிரவேசத்துக்கு வாங்கி கொடுக்கறதா இருந்தால் கூட நம்ம வாங்கி கொடுக்குறப்ப அவங்க அதை யூஸ் பண்ணும்போது நம்மளை நினச்சி பார்த்து நல்லா இருக்குது, இது நம்மளுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கணும். அந்த மாதிரி தான் நான் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு காமாட்சி அம்மன் விளக்கு நல்லா இருந்துச்சு, ஒரு சின்ன பிசுறு கூட இல்லாமல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் எடுத்துக்கிட்டு போன இந்த பூஜை செட்டில் தான் அவங்க அன்றைக்கி விளக்கேற்றி எல்லாமே பண்ணாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த பூஜை ரூம் பார்க்குறதுக்கு. உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க்யூ.